ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மருக்கு ஏற்றமான சூப்பரான ஒரு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 200 கிராம் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டேன். 200 கிராம் பால், இது காய்ச்சி ஆறின பால், 3 வரமிளகாய், பட்டர் 1 ஸ்பூன், பால் ஆடை 2 ஸ்பூன், தயிர் 150 கிராம், மல்லிக்கீரை, கருவேப்பிலை தேவையான அளவு, மாதுளம்பழம், இஞ்சி இந்த 2 பீஸை, இந்த மாதிரி இதை பொடியாக நம்ம சாப் பண்ணிக்கணும், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போது முதல்ல ஊற வச்சுருக்க அரிசியை ஒரு குக்கரில் போட்டுடலாம். பால் 1 கிளாஸ், இதோடு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் 1 கிளாஸ் ஊற்றினதுனால தண்ணி 3 கிளாஸ், மொத்தம் 4 கிளாஸ். பட்டர் 1 டீஸ்பூன். இதை நம்ம 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். சாப்பாடு நல்ல கொலைய வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது பச்சை மிளகாய் 2 நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி நம்ம அப்பளம் காமிச்ச 2 பீஸையும் நல்ல பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணிடலாம். இதோடு இந்த சாப்பாட்டுக்கேற்ற தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கிளறு கிளறிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டி ஊற்றிக்கலாம். தாளிக்கிறது வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு, முந்திரி பருப்பு 1/10, கருவேப்பிலை, வரமிளகாய் 3, சிறிதளவு மல்லிக்கீரை. இப்போது ஒரு கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இந்த 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி, கருவேப்பிலை, பால் 1/2 கப், பால் ஊற்றிட்டு நல்ல ஒரு கலர் கலரிக்கங்க. பால் ஆடை, மாதுளம்பழம்,
பாருங்கள் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். சம்மர் டைமில் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிரை ஃபுல்லும் ஊற்றிடலாம். ஒரு கப் தயிர், இது வீட்டில் செஞ்ச தயிருங்க, ஹோம்மேட். இதுக்குள்ளே டிப்ஸை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், பாருங்கள். இது நான் காமிச்ச ஃபஸ்ட்டு அரிசி வந்து பச்சை அரிசிங்க. அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. சூப்பரான டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா, சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.